திருப்பதி மலைப்பாதையில் சிறுமியை கடித்து குதறிய சிறுத்தை பிடிபட்டது. கூண்டில் சிக்கிய சிறுத்தையை வனப்பகுதிக்கு கொண்டு செல்ல வனத்துறையினர் நடவடிக்கை. திருமலை திருப்பதி மலைப்பாதையில் மேலும் ஒரு சிறுத்தையின் நடமாட்டம் தென்பட்டதாக தகவல். பக்தர்களின் கூச்சல் சத்தம் கேட்டு சிறுத்தை வனத்துக்குள் ஓடியதாக கூறப்படும் நிலையில் வனத்துறையினர் கண்காணிப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 15 காவல் அதிகாரிகளுக்கு முதலமைச்சரின் சிறப்பு பதக்கங்கள் அறிவிப்பு. விருதுகள் பெறுவோர் ஒவ்வொருவருக்கும் தலா 8 கிராம் எடையுடன் கூடிய தங்கப்பதக்கம், ரூபாய் 25,000 ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. நீட் பயிற்சி பெற்று வந்த மாணவரும் அவரது தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். மாணவ கண்மணிகளே, தன்னம்பிக்கை கொள்ளுங்கள், உயிரை மாய்த்துக் கொள்ளும் சிந்தனை வேண்டாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள். நீட் விலக்கு மசோதாவுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று ஆளுநர் சொல்லியிருப்பதை பார்த்தால் அவரது அறியாமைதான் தெரிகிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். ஆளுநரின் கையெழுத்துக்காக நீட் விலக்கு மசோதா காத்திருக்கவில்லை என்றும் அது குடியரசுத் தலைவரிடம்தான் நிற்கிறது என்றும் அறிக்கை. மதுரையில் வரும் 20 தேதி நடைபெறவுள்ள அதிமுக மாநாட்டுக்கான ஜோதி ஓட்டத்தை சென்னை ராயப்பேட்டையில் தொடங்கி வைத்தார் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இன்று தொடங்கிய ஜோதி ஓட்டம் மதுரையில் நடைபெறும் மாநாட்டை சென்றடையும் என தகவல். சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 200 போலீசார் பாதுகாப்பு. மோப்ப நாய்கள், வெடிகுண்டு நிபுணர்கள் இரவு பகலாக சோதனை. சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை விமான நிலையம் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு CISF தீவிர கண்காணிப்பு. புதுச்சேரி காந்தி திடலில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். விழா நடைபெறும் இடத்தில் மோப்ப நாய்கள் மூலம் போலீசார் வெடிகுண்டு சோதனை நடத்தினர். சென்னையில் இருந்து துபாய், சிங்கப்பூர், குவைத் செல்லும் 6 விமானங்கள் தாமதம். மழை காரணமாக துபாய் சார்ஜாவில் இருந்து வந்த விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடரும் மழையால் அறுவடை மேற்கொள்ள முடியாமல் விவசாயிகள் அவதி. நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து ஈரப்பதத்தை கருத்தில் கொள்ளாமல் கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருப்பத்தூரில் விநாயகர் சிலைகள் செய்யும் பணி தீவிரம். மயில், மான், சிங்கம், யானை உள்ளிட்ட விலங்குகள் மீது விநாயகர் அமர்ந்திருப்பது போல சிலை வடிவமைப்பு. கும்பகோணம் அருகே மருத்துவ முகாமில் மாத்திரை சாப்பிட்டவர் மயங்கி விழுந்ததால் முகாம் நடத்திய 4 பேர் பொதுமக்களால் சிறைபிடிப்பு. காவல்துறையினர் விரைந்து சென்று சிறைபிடிக்கப்பட்டவர்களை மீட்டு தீவிர விசாரணை. கல்வராயன் மலையில் 600 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்களை அழித்த காவல்துறையினர். கள்ளச்சாராயம் காய்ச்சுவோரை பிடிக்கும் பணி தீவிரம். சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்படும் ஆதித்யா L1 விண்கலம் தயாராகிவிட்டதாக இஸ்ரோ அறிவிப்பு. ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்தில் இறுதிக்கட்ட பணிகளில் ஈடுபட்டு வரும் விஞ்ஞானிகள். மணிப்பூர் வன்முறை தொடர்பாக பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 17 வழக்குகளை CBI விசாரிக்கும் என தகவல். இதுவரை 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் மேலும் 9 வழக்குகளை விசாரிக்க திட்டம். கல்வான் தாக்குதலுக்கு பின் 68,000 இந்திய வீரர்கள் லடாக் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை தகவல். 24 மணி நேரத்திற்குள் 90 டேங்குகள் இந்திய விமானப்படை மூலம் அனுப்பி வைத்ததாக அறிக்கையில் குறிப்பு. ஏவுகணை தயாரிக்கும் ஆலைகளை நேரில் பார்வையிட்டார் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன். அதிகளவில் ஆயுதங்களை தயாரிக்க ராணுவ தளபதிகளுக்கு கிம் உத்தரவு. அமெரிக்காவில் விமான கண்காட்சியின் போது விபத்தில் சிக்கிய விமானம். விமானம் நொறுங்கிய நிலையில் விமானிகள் இருவர் உயிர் தப்பினர். ஸ்காட்லாந்தில் சர்வதேச வீராங்கனைகள் பங்கேற்ற சைக்கிள் போட்டி. பெல்ஜியம் வீராங்கனை லோட்டை 3வது தங்கப்பதக்கத்தை வென்ற சாதனை. 5வது T20 போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி. இந்தியாவுக்கு எதிரான T20 தொடரையும் கைப்பற்றியது.